பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனி கூட்டம் அதிசயம். இந்த பிக் பாஸ் சீசன் ஃபைவ்ல வந்திருக்க அமீர் ஒரு பெரிய அதிசயம். பிக் பாஸ் ஓடவும் முடியாது, ஒளியும் முடியாது. கோயால் ஐ அம் வாட்சிங் யூ. வணக்கம், நான் சந்திரா துரோணாச்சாரியர். வெல்கம் டு பிபிக்யூ பிக் பாஸ் குவாண்டம் டே நம்பர் 60. அப்பா தேதி கரெக்டாக சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ 60வது நாளில் இருக்கும் போது இன்னொரு மிஞ்சி 40 நாள் 42 நாள் தான் இருக்கும் ஸோ இந்த கேம் ஷோ முடியறதுக்கு. அதுக்குள்ளே ஏதாச்சும் ஒன்று செஞ்சு இந்த வீட்டுக்குள்ளே பெரிய அளவில் பேர் எடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்காங்க. வருண் ஒரு ரகமாக ஓடிக்கிட்டு இருந்தா, நிரு இன்னொரு ரகத்தில் ஓடிக்கிட்டு இருக்காரு. அதில் வேற ரகத்தில் ரெண்டு பேர் நாங்கள் கடைசி வரைக்கும் ஃபைனலுக்கு போக போகிறோம், நாங்கள் தான் ஃபைனலுக்கு போக போகிறோம் சொல்லிட்டு ராஜுவும் அண்ணாச்சியும் வந்து பிடிமானமாக இருக்காங்க. அதே நேரத்தில் நீங்கள் எப்படி வேணால் போங்கப்பா, நாங்கள் பின்னாடியே வந்து ஃபைனலில் போய் உட்காருவோம், அந்த ஷோக்கு நாங்களே என்கர் பண்ணுவோம் சொல்லிட்டு பிரியாங்காவும் அபிஷேக்கும் ஒரு பேட்டர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த வேலையில் எனக்கு ஒன்றுமே தெரியாது, எனக்கு சொன்னால் தான் தெரியும், சொல்லலன்னா தெரியாது. எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா நான் கேள்வி கேட்பேன், உங்களுக்கு தெரிஞ்சுன்னு நினச்சா நீங்கள் கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேமை வந்து அழகாக சஸ்டெயினாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தோமா, தாமரை. அப்பா எவ்வளோ மோசடி பண்ணாலும் பரவாயில்ல, இந்த வீட்டுக்குள்ளே வந்து நல்ல பேர் எடுத்துடணும், நம்ம பேருக்கு அப்படி நினச்சி நிற்கணும்னு சொல்லிட்டு அக்ஷரா ஒரு ரகத்தில் கேம் நடிக்கிட்டு இருக்காங்க. இதில் எனக்கு யாருமே ஃப்ரெண்டு கிடையாது, எனக்கு இருந்த ஒரே ஃப்ரெண்டு அவங்க எல்லாத்தையும் வெளியாகிட்டாங்க. என்னை வெளியாக்கின என்னை வச்சுக்கிட்டு எல்லோரும் வெளியாக்கினவங்க எல்லோரும் எனக்கு ஃப்ரெண்டு, ஆனால் இந்த வீட்டில் எனக்கு யாருமே ஃப்ரெண்டு கிடையாதுன்னு சொல்லிட்டு அழுத்தமாக சொல்லிட்டு பவானி என்ற ஒரு பேரை வந்து மாற்றி பாவனின்னு இந்த வீட்டுக்குள்ளே வந்து சஸ்டெயினாக இருந்துக்கிட்டே இருக்காங்க. அதே வேளையில் இந்த வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு இஞ்சி வடுக்கு முக்கு முடக்கில் உட்காந்துக்கிட்டு இருக்க அபிநய் வந்து ஜெமினிகாச பேரன் சொல்கிற அவ்வப்பொழுது அவரை ஞாபகப்படுத்தணும். அந்த கேம் வந்து இவரை ஓட்டிக்கிட்டு இருக்காரு. ஸோ இவரை வச்சுட்டு தான் கேம் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க, அவரை வச்சு தான் கேம் ஓடிக்கிட்டு இருக்குது. புதுசாக வந்திருக்கிற ரெண்டு நபர், ஒன்று சஞ்சீவ் இன்னொன்று அமீர், இவங்க ரெண்டு பேர் வெல் பிளே, ரொம்ப வெல் பிளே ஆளாண்டிருக்கு. இப்போ தான் கேமே ஆட வச்சுருக்காங்க, இப்படி தான் விளாட்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு பேட்டர்ன்ஸில் கேம் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அது நல்லாவே தெரியுது. ஆனால் இந்த கேமுக்கு உண்டான ஒரு தனித்துவம், கேரக்டர், அதே நேரத்தில் வெல்பீங், எப்படி நம்ம அந்த கேம் வந்து கொண்டாக்ட் பண்ணுறோன்னா இருக்குது. ஸோ அந்த வகையில் பேக் ஸ்டேப்பிங் இருக்கா, எடுத்துக்க மாட்டாங்க மக்கள். இதை அதே நேரத்தில் பொய் பேசுகிறீங்களா, மக்கள் எடுத்துக்க மாட்டாங்க. பொய் பேசுகிறதுக்கும் உண்மையை மறைக்கிறதுக்கும் ரெண்டுத்துக்கும் வேறு ரகம். பொய் பேசுறது தெரிஞ்ச உண்மையை தேவையில்லாமல் அழுத்தமாக வேற ஒரு கருத்தாக வைக்கிறது. உண்மையை மறைக்கிறது, சில விஷயங்கள் உண்மையாக இருந்தால் கூட அது இன்னொருத்தவங்களை ஹர்ட் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது மறைச்சி வச்சு பேசுறது தான் உண்மையை மறைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கிரைட்டேரியாவில் நிறைய பேர் அவ்வப்பொழுது யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு நாலேஜை. பட் நிறைய இடத்துல அவங்களோட ஒரிஜினலிட்டி தெரிய வருது. ஸோ இன்னைக்கு நம்ம தளபதியோட நண்பர் சைலன் அப்படின்னு கத்துற மாரி தளபதி ஒரு இன்டர்வியூவில் கத்துறாரு. அதேமாரி இவரும் கத்த ஆரம்பித்தார். இது ஏன் கத்துனாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோமோவில் காமிச்சிருந்தாங்க. அந்த ப்ரோமோக்கு உண்டான அன்கட் விஷன் பார்க்கும்போது ஏறத்தால வந்து ஒரு 15 நிமிஷம் ஒரு டாபிக் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த டாபிக் எதை ரிலேட்டட் பண்ணி வருதுன்னா, இன்னைக்கு ரெட் டிவி வந்து டெலிகாஸ்ட் பண்ணிவிடணும். ரெட் டிவியோட டெலிகாஸ்டில் வந்து நம்ம வருணியும் அதே நேரத்தில் தாமரை செல்வியும் உட்கார வச்சுட்டு இன்டர்வியூ பண்ணுறாங்க. என்னத்துக்கு இன்டர்வியூ பண்ணுறாங்கன்னா, நேற்று நடந்த ஒரு சம்பவம், நேற்று நடந்த சம்பவத்தில் வந்து தாமரை வந்து என்ன அழுத்தமாக சொல்லியிருந்தாங்க, இந்த வீட்டில் எனக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்ட் யார் பார்த்தோமா, வருண் மட்டும்தான், அப்புறம் அக்ஷர். ஓ, இதுக்கு முன்னாடி என்ன ஃப்ரெண்டாக சொன்னேன், அதுக்கு என்ன ஆச்சுன்னு அதுக்கு பதில் சொல்ல கிடையாது. அது நான் ஃப்ரெண்டாக அப்படிங்க இருந்தேன்னா, நான் அந்த விஷயத்தை சொன்னேன்னா, நான் அப்படி நினச்சிக்கிட்டு இருந்தா, நீ அப்படி நினச்சிட்டேன் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு தாமரை வந்து அந்தர பல்ட்டி அடிச்சாங்க. ஓகே, தாமரை பயங்கரமாக அந்தர பல்ட்டி அடிக்கிறாங்க, அவங்கள வந்து வலைக்குள்ளே போட்டு வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் கூப்பிட்டு வச்சு ஒரு இன்டர்வியூ செஷன் வச்சுருந்தாங்க. அந்த இன்டர்வியூ செஷனில் தேவைப்படுற கருத்துக்களை வந்து பாயிண்ட் பண்ணி பேசுவாங்க. ஏன்னா செய்தியாளருக்கு முக்கியமான அங்கம் என்னென்னா, பாயிண்ட் கொலை பண்ண பாயிண்ட்ஸை வச்சு தான் அந்த கேள்வியை கேட்கணும், அதுக்கு உண்டான அடிஷ்னலாக ஒரு பாயிண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு அவங்களோட கருத்து இருக்கும்போது, சிபி சடனாக வந்து சம்மந்தமே இல்லாத ஒரு கேள்வி கேட்டது, இந்த புளி கரைச்சி சார் அந்த சாம்பாரில் ஊற்றுவீங்களா இல்லை அந்த ரசத்தில் ஊற்றுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்துக்களை கொண்டு வந்திருந்தாப்புல. இந்த கருத்துக்கள் வரும்போது டைரெக்டாக அபிஷேக் வந்து அந்த ஷோக்கே அவர் தான் கோஆர்டினேட்டர். ஐயா, இந்த கேள்வி கேட்காம எழுதப்பட்ட கேள்வி கேளு, ஏன் அந்த கேள்வி அப்படி கேட்கணும் அப்படி கேட்கும்போது, பிரியாங்கா ஒரு ட்ராப் மேக்கிங் பண்ணியிருக்காங்க. பிரியாங்காவும் அபிஷேக்கும் ஒரு ட்ராப் போட்டிருக்காங்க. அந்த ட்ராப்பில் அழகாக தாமரையே எழிஞ்சி உட்கார்ற மாரி ஒரு ட்ராக், அந்த ட்ராப்பில் உட்காரக்கூடாதுன்னு சிபி வந்து அந்த ட்ராக் மாற்றி வேற மாரி கொண்டு போகிறாரு. இப்போ ஒரு எலி வேகமாக ஓடி வந்துட்டு இங்கே வந்து இந்த சீஸில் வந்து பாய்சன் கலந்து வச்சுருக்கீங்க, அந்த எலி வேகமாக ஓடி வந்து அந்த பாய்சன் சாப்பிட்ற நேரத்தில், அந்த சீஸ் என்ற ஒரு பாய்சன் சாப்பிட்ற நேரத்தில் அபிஷேக்கும் பிரியங்காவும் அப்படியே பார்த்துக்கிறாங்க, சாப்பிட போகிறா எலி சாக போகுது நேரத்தில். அந்த நேரத்தில் போய் சிபி போயிட்டு
ஒரு பெரிய சீஸை வந்து தனியாக வச்சுட்டு இங்கே வந்து சாப்பிடு பா அப்படின்னு சொன்னாங்க. அந்த எலி இப்படி மாறின கேள்வி, ஏன் அந்த இடத்துல சாப்பாடு வைக்கிற, நாங்கள் தான் நீங்கள் சாப்பாடு வச்சுருக்கோம், நானும் சாப்பாடு வச்சுருக்கேன், நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கன்னு. அதில் பாய்சன் கலந்துருக்கா எங்களுக்கு எப்படி தெரியும்னு பிரியங்காவும் அபிஷேகம் கத்த, ஏ இதில் பாய்சன் ஏன் நான் கலக்கணும், என்னோட கருத்துப்படி நான் ஒரு கேம் ஆடுவேன், அவங்க சீஸை சாப்பிட்டு நான் கையில் பிடிச்சிருவேன், நீ ஏன் பாய்சன் கொடுத்து சாவடிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க அந்த 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 தரப்புலாம் சிபி கத்துறாப்புல. இது எப்படின்னா, யோ நீ செய்ய வேண்டிய வேலையை நான் தானே ஐயா செய்கிறேன், யா நான் செய்கிற வேண்டிய வேலையை நீங்களும் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் கருத்துக்களை வைக்கிறாரு. எளிய விஷம் வச்சு சாவடிச்சு பிடிக்கிறது சுவாரஸ்யமா இல்லை கையோடு பிடிக்கிறது சுவாரஸ்யமா, அப்படி தான் சிபியோட கருத்தாக இருக்கு. இந்த கருத்தின் மோதல் படி அந்த டிவி சேவலே வந்து ஒரு பிரங்க் ஷோவாக மாற்றிட்டாங்க. அதாவது சிபி விட்டடிக்கிறாங்க, அதுக்கப்புறம் கத்துறாங்க ஆச்சு ஊச்சனை ஓடிக்கிட்டு, ஓ இது ஒரு பிரங்க் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு டைட்டில் வாங்கினாக்கு பாரு. அது அந்த கை திறந்தமான ஒரு விஷயம் வந்து அபிஷேக்கு மட்டும்தான் இருக்கு. இது வந்து டிவி பிரங்க் ஷோ, இதெல்லாம் நாங்கள் எங்களோட ஏற்படுத்த ஒரு ட்ராமா. அந்த நம்ம கூப்பிட்டு வச்ச பார்ட்டிசிபெண்ட் வந்து மண்டை ஏற்றி விட்டு நாங்களே சண்டை போட்டுக்குவோம், அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரான்ச் ஷோ சொல்லிட்டு போட்டுருவோம். ஸோ இது வந்து டிஆர்பி ரேட்டிங்கு சூப்பரான ஒரு இன்புட். அதனால தான் சொன்னேன், இந்த கேமில் இந்த வீட்டில் அபிஷேக் நம்மளை பிடிக்காட்டி கூட பரவாயில்ல, ஆனால் இந்த கேமில் அபிஷேக் தரமாக விளாண்டாங்க, சூப்பர் கண்டென்ட், அழகாக இந்த கேம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மூவ் ஆன் பண்ணிட்டு இருந்தார். இதில் பயங்கர லெவலில் பாதிக்கப்பட்டது பிரியங்கா மட்டும் தான். ஏன்னா பிரியங்கா ரியல் கேரக்டர் விட்டுட்டு ஆதியில் வந்து ரியல் கேரக்டர் வச்சுருந்தாங்க, அதுக்கப்புறம் அபிஷேக்னால வந்து கொராப்டட் ஆகினாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா ஆகினாங்க, சடனாக திருப்பி அபிஷேக் வந்தோன்னு கொராப்டட் ஆகிட்டாங்க. இந்த கொராப்டட் ஆன விஷயம் அதே நேரத்தில் இந்த பேன் கேங் வந்து உடஞ்சதுக்கு காரணமே நிரூப்னால தான். நிரூப் வந்து வெளியாகிட்டு சொல்லிட்டாரு, அபிஷேக் விளாட்ற கேமுக்கே எனக்கு பிடிக்கல, எனக்கு சுத்தமாக பிடிக்கல, பிரியங்கா இப்படி விளாட்றது எனக்கு விருப்பம் இல்லை, அதனால் எனக்கு அவங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்குன்னு அப்படி சொல்லிட்டு தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ நிரூபிச்சு ஒரு பகட காயின்னு நவுத்த ஆரம்பிச்சாங்க பிரியங்கா. இது ஏன்னா அந்த இடத்துல ராஜு அண்ணாச்சியும் ஏதோ ஒரு பாயிண்டில் நவுத்தி ஆகணும். ஸோ நிரூபிச்சு அந்த கேம் வந்து நவுத்த ஆரம்பித்தாங்க. நிரூப்கிட்ட என்ன வச்சுருந்தாங்கன்னா, நீ கேப்டன் ஆகிறதுக்கு அவங்களுக்கு ஏன் பிடிக்கல, ஏன் அவங்க வந்து நீ உன்னை வந்து பயந்துட்டான் பயந்தான் கோழின்னு சொல்லணும், அது ஏன் சொல்லணும், அது வந்து ஹியூமிலேட் இல்லையா, அவங்களை வந்து டவுன் கிரேட் பண்ணுறது இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, இல்லையே ஒரு அக்கறையில் வழியாக நான் நிரூப் இப்போ நிரூப் எனக்கு நல்லாவே அண்ணாச்சி எப்படி சொல்கிறாங்கன்னா, நிரூப் எனக்கு நல்லாவே தெரியும் இந்த பசன் இந்த பையன் இந்த பசங்க பிரியங்கா கூட தான் இருக்கான், ஆனால் என்னமோ சொல்லிட்டாங்க வசி நிரூப்போட மைண்ட் வந்து குழப்பமாக இருக்கு, பக்கம்னா அவங்ககிட்ட அவங்க அவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க, அவங்ககிட்ட பேசி தீர்த்துருக்கலாமே, ஏன் அந்த பையன் வந்து தனியாக சுற்றுறான் தனியாக பேசிக்கிட்டு இருக்கான் தனியாக என்னமோ நடந்துக்கிட்டு இருக்கான் ஏன் அப்படின்னு கூப்பிட்டு வச்சு பேசும்போது ஒரு அக்கறையில் அதுக்கப்புறம் தான் விஷயங்கள் தெரிய வருது. விஷயங்கள் தெரிய வந்தோடனே நான் வந்து அந்த சபையில் கத்தனத்துக்கும் இந்த விஷயம் தெரிய வந்தது சம்மந்தமே கிடையாது, ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்தால் நீ தானே அவனை மோல் பண்ணியிருக்கணும், இப்போ நானும் ராஜுவும் இல்லையா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு கருத்துக்களை வைக்கிறாங்க. ஸோ ஏறத்தாலும் அண்ணாச்சி வைக்கிற பாயிண்ட் வந்து எடுத்துக்க முடியுது, பிரியங்கா வந்து நிரூப்பை யூஸ் பண்ணிட்டு கேம் விளாடுற மாதிரி இருக்கு, அபிஷேக் வந்தவாசி பிரியங்கா வந்து தெளிவாக ஒரு கேம் விளாட ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்ற மாதிரி, பிரியங்கா வந்து ஒரு டோட்டலி ஒரு ஃபேக்கான ஒரு கேமுக்குள்ள வர மாதிரி இருக்கு. ஆனா ஆடியன்ஸ் பார்க்கும்போது எது ஃபேக், அன்னைக்கு அன்பு காட்டி நல்லா விளாண்டே அது ஃபேக்கா இல்லை இது ஃபேக்கா நீ உண்மையை சொல்லு அப்படி சொல்லும் போது நான் கேம் பிளான் பண்ணி விளாட்றேனா அப்படின்னு ஒரு கருத்துக்களை வருது. அதே நேரத்தில் இன்னைக்கு அமீர் வந்து அமீருக்கு போறதுக்கு முன்னாடி சஞ்சீவ் வந்து கத்த ஆரம்பிச்சாங்க, எதுக்குன்னா இந்த வீட்டில் வந்து கையாமையா கையாமையா கத்திக்கிட்டு இருக்கும்போது பிரியங்கா வந்து தேவையில்லாமல் லூஸ் கேனன் ஆகிட்டாங்க. லூஸ் கேனன்னா எப்படின்னா ஒரு ஒரு வெடிகுண்டு ஒரு ஒரு வெப்பனுக்குள்ளே வந்து ஒரு குண்டா போட்டுட்டு நெருப்பு வைப்பாங்களே இந்த ஷிப்புலாம் இருக்குங்க, அந்த லூஸ் கேனன் கேனன் வந்து சுடும் போது அது எங்கே போய் சுடுதுன்னு தெரியாது, அது மேபி அடுத்தவங்க கப்பையில் கூட அடிக்கலாம், பக்கத்து கப்பையில் கூட அடிக்கலாம், கடலில் கூட விடலாம், பில்டிங்கில் போய் அடிக்கலாம் லூஸ் கேனன். ஸோ அந்தமாரி பிரியங்காவை டார்கெட் பண்ணி பேசிக்கிட்டு இருந்து சடனாக வருண் மேலே டார்கெட் பண்ண ஆரம்பித்தாங்க, அதுக்கப்புறம் அண்ணாச்சி மேலே டார்கெட் பண்ண ஆரம்பித்தாங்க, அதுக்கப்புறம் அக்ஷரா மேலே டார்கெட் பண்ணி வச்சு, நீங்கள் ஏன் இந்தமாரி கண்டென்ட் கேட்க கிடையாது, நீங்கள் தேவையில்லாமல் தாமரையை திரிகர் பண்ணி விடுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து இருந்துச்சு. இது நேற்றே நான் சொல்லியிருந்தேன், பிரியங்கா தேவையில்லாமல் ஒரு திரிகர் பண்ணி விடணும், அதுலேருந்து தாமரையோட சுயரூப திரியறதுக்காக இந்த பேட்டர்ன் செய்கிறாங்க, அதை டெஃபினட்லி எஜுகேட் பண்ணிட்டாங்க. ஸோ ஆனால் இந்த டெஃபினெட்லி எக்ஸிக்யூட் பண்ண ஒரு விஷயத்தில் இதுதான் மக்கள் வந்து குழப்பமாக இருக்க போகிறாங்க, பிரியங்கா நீ யார், நீ உண்மையிலே யார் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இதோட மொத்த பிளானும் அபிஷேகோட தான், அது நல்லாவே தெரியும், அபிஷேக் கரெக்டாக கேம் விளாட்றாங்க, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தே கிடையாது, பட் சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணுறது பிரியங்கா தான். ஸோ பிரியங்கா பேசின விஷயம் த்ரிகர் பண்ணி தாமரை வந்து கத்த ஆரம்பித்தாங்க, அவங்க வந்து பழி போட ஆரம்பித்தாங்க, அது அவங்க வந்து வாதாட ஆரம்பித்தாங்க.
ஸோ வாதாடும் போது அந்த இடத்துல தான் வந்து அமீர் வந்து கூப்பிட்டு வச்சு கூல்டான் பண்ணும்போது, நீயும் அவங்க வந்து உன்னை இப்படி செஞ்சிட்டேன்னு சொல்லும் போது நீ திருப்பி செஞ்சா உனக்கு கேவலமா இல்லையா அப்படி கேட்கும்போது வாய அடைச்சு போயிட்டாங்க. ரெண்டாவது கேள்வி, நீ ஒரு கேம் விளாடுறேன்னா அவங்களும் அந்த கேம் விளாடலாம்ல அப்படின்னு ஒரு கருத்து வச்சிருந்தாரு. ஸோ டோட்டலி வந்து எல்லாமே டிவி சப்ஜெக்ட் உள்ள இருக்குன்னு. ஸோ ப்ளூ டிவியை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு தெரிய வேண்டிய விஷயத்த தெரியாமல் போயிருக்கலான்னு ஒரு கருத்து எடுக்கும்போது எல்லா பாயிண்ட்டும் வந்து தொடறாங்க. ஆனால் ரெட் டிவி பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு இந்த ஒரு கருத்தை அழுத்தமாக சொல்லணும், எப்படி எடுத்துக்கிட்டாலும் இது ஒரு டாஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரியங்கா வந்து தாமரை கட்டி பிடிச்சி முத்த கொடுத்துக்குவாங்க. அதுதான் பின்னாடி ராஜுவும் அமீர் சொல்லியிருந்தேன், ஏ இது என்ன கேட்டகரின்னு தெரியல, ஒரு மணி நேரம் நான் நேற்று சொல்லலை, நேற்று அந்த வீடியோஸில் கூட சொல்லியிருந்தேன். எப்போ ஒரு சண்டை வந்துருச்சுன்னா அட்லீஸ்ட் ஒரு 4-5 மணி நேரம் வந்து கொஞ்சம் கூல் டவுன் பண்ணிட்டு வருவாங்க. இதில் சண்டை முடி 15 நிமிஷத்தில் கட்டி பிடிச்சி முத்த கொடுத்துனா அப்போ ரெண்டு பேரும் ட்ராமா போடுறீங்களா அப்படின்னு மக்களோட கருத்து இருக்கு. ஸோ தாமரையும் வந்து ஒரு ஃபேக்கான ஒரு கேம் விளாண்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல முடியும். அவங்களோட சுயத்தன்மையை எந்த இடத்துல எப்படி காட்டுறாங்கன்னு தெரியல. இது மக்களை எப்படி எடுத்துக்கணும்னு கேட்குறீங்க. ஸோ அவங்க வந்து கத்துவாங்க, இதுதான் நாங்கள் எப்படி நம்ம வீட்டில் அம்மா எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி தான் அவங்களா. ஸோ நம்ம நம்ம நம்மளுக்கும் அம்மாக்கும் கருத்து வேறுபடப்பட்டாலும் எவ்வளோ நேரம் கழிச்சு நம்ம பேசுவோம், குறைஞ்சது ஒரு நாள் எடுக்குமா, சில பேர் 4 எடுத்துக்குவீங்க. அது எப்படி அம்மா அது எப்படி 15 நிமிஷத்தில் முட்டை கொடுத்துட்டு பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, இது எந்த அளவுக்கு எடுத்துக்க முடியும்னு தெரியல. தொட்டிலே இந்த கேம் ஷோ வந்து தலைவலிக்கு, ஏற்கனவே சர்வைவர் தலைவலிச்சுக்கிட்டு இருக்கு, இது அதுக்கு மேலே தலைவலியாக இருக்கு. ஸோ அவங்க அவங்களோட ஒப்பீனியனை தெரிவிக்கும் போது நிரூப் வந்து அழுத்தமாக என்ன சொல்ல, நான் வந்து பேன் கேங்கே கிடையாது, நான் வெளியாகிறேன், அது என்னோட எனக்கு மாற்று கருத்தாக இருக்கு, அந்த ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. அதே நேரத்தில் வருண் அதே நேரம் பிரியங்கா வந்து சொல்லியிருந்தார், பிரியங்கா அபிஷேக் வந்து சொல்லியிருந்தார் பிரியங்கா கிட்ட, ஏன்ப்பா உனக்கு ஒரு காயின் கிடச்சிச்சுல அந்த காயினியை இந்த வாரத்தில் வைக்கணும், பாவனியை வச்சுட்டு அடுத்த வாரத்தை நீ எடுத்துக்க வேண்டியதுனே அப்படின்னு சொல்லும் போது, நான் ஏன் அந்தமாரி கேம் விளாடணும், என்னோட இஷ்டம் நான் எப்படி வேணால் விளாடும் போது அப்போ பாவனி ஒன்று யூஸ் பண்ணிக்கிட்டா தானே அப்படின்னு அழுத்தமாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதை பார்த்தா எப்படி பார்த்தாலும் அபிஷேக் வந்து நிரூப்போட சுயரூபத்தை காட்டணும், பிரியங்காவோட சுயரூபத்தை காட்டணும், தாமரையோட சுயரூபத்தை காட்டணும், ராஜு எப்படியாச்சும் மோல் பண்ணி கொண்டு வரணும், என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ சிபி எவ்வளோ தூரத்துக்கு உச்சக்கட்டத்து கோபத்து போய் பேப்பர்லாம் விட்டடிச்சு கத்த ஆரம்பித்தாலும் அபிஷேக் அவ்வளோ அழகாக கூல் டவுன் பண்ணி அந்த கேம் சார் சார் கொஞ்சம் நேரம் சார் முடிச்சிடறேன் சார் 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 கொஞ்சம் நேரம் சார் முடிச்சிடறேன் சார் சொல்லிட்டு அழகாக ப்ரைங் ஷோ சுட்டு அந்த கேம் முடித்தாங்க. என்னமாரி தந்திரகாரம் யாவன். அதே நேரத்தில் இன்றைக்கும் 15 பாயிண்ட் வாங்கி ரெட் டிவி மொதல் இடத்துல இருக்குது, 12 பாயிண்ட் வாங்கி ப்ளூ டிவி பின்னாடி எடுத்துக்கு. டோட்டலி பார்த்தா 3 ரவுண்ட்லேயும் ரெட் டிவி தான் வின்னராக இருக்காங்க. ஸோ ரெட் டிவி கொண்டஸ்டன் வந்து மேபி இதில் இருக்கிற ஆட்கள் எல்லாமே வந்து கேப்டன்சி தேர்வுக்கு போவாங்க, அப்படி இல்லாட்டி இவங்க லக்ஸரி பட்ஜெட் கணக்கு பண்ணி முடிஞ்சு இதில் இருந்து பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் என்ற பேரில் எடுத்துகிட்டு போவாங்க. ஏன்னா இந்த வாரம் கண்டிப்பாக ஜெயிலுக்கு அனுப்பியாங்கனால ரெண்டு பேரை, ஸோ அது வேர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை தேடுவாங்க. ஸோ அதை கண்டிப்பாக நிறைய பேர் பேரை வந்து இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி சஜஸ்ட் பண்ணும்போது உங்களோட ஒப்பீனியன் தெரிவிச்சிருங்க, கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும், எல்லாமே நம்பிலேயே சொல்லியிருந்தா என்ன இருக்கும். ஸோ உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன், சி யூ சூன், பை பை, சல்யூட். டபுக்குச்சுக்கு டபுக்குச்சுக்கு பிக் பாஸ், ஓடவும் முடியாது ஒளியும் முடியாது, கொய்யாலாம் வாட்சிங் யூ.